வெல்கம் டு ராகவ் மீடியா சேனல். உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களின் விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது சேனலில் பதிவு செய்து தருகிறோம். இந்த வீடியோவில் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஆறுக்கு பக்கத்தில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆறில் இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க. சென்ட் கணக்கில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு சென்ட் இடத்தின் விலை 150,000. தென்னந்தோப்போடு சேர்த்து ஒரு சென்ட்டின் விலை 150,000 தாங்க. அதுலேயும் நெகோசியேட் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம் கோயம்புத்தூர் மாவட்டமில் கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோடில் கோவில்பாளையம்னு இருக்கக்கூடிய ரூட்ஸ் கம்பெனியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில், பொள்ளாச்சி டு பாலக்காடு ஹைவேல இருக்கக்கூடிய நடுப்புணியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளா இரண்டுக்கும் நடுவில் இந்த இடம் இருக்குங்க. கேரளா ரெயின்ஃபால்ஸும் தமிழ்நாடு ரெயின்ஃபால்ஸ் இரண்டுமே இருக்கக்கூடிய கிரீனிஷான ஒரு ஏரியாங்க இது. மொத்தமாக 50 சென்ட் இடம் இருக்குங்க. இதில் 48 தென்னை மரங்கள் இருக்குங்க. இந்த மரங்கள் குட்ட நெட்ட வெரைட்டியை சேர்ந்ததுங்க. இந்த மரங்களுக்கு 7 வருடங்கள் ஆச்சு. இந்த இடத்துல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆறு இருக்கிறதுனால நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடங்க இது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்க. பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடில் இந்த இடம் இருக்குது. நியர்லேயே பேக்கரி, ஹோட்டல்ஸ், பெட்ரோல் பங்க், டெர்மினல் பஸ் ஸ்டாப், சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல்னு சகல வசதிகளும் இருக்குங்க. நல்ல ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. தென்னந்தோப்பு வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடங்க. மொத்தமாக 50 சென்ட் இடம் இருக்குது. ஒரு சென்ட்டின் விலை 150,000, அமௌண்ட் நெகோசியபிள். இந்த இடத்த வாங்க விரும்பிருக்கிறவங்க இப்போ வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.